மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து பிக் அண்டு ஸ்மால் டேக். பிக்னால் பெரிய லெட்டர்ஸில் வரணும்னா நம்ம வந்து பிக்னு கொடுக்கலாம். ஸ்மால் அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணால் லெட்டர்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பிக் அண்ட் ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து த பிக் டேக் இஸ் யூஸ் டு டிஃபைன் த டெக்ஸ்ட் பிக்கர் இன் சைஸ் தேன் த நார்மல் சைஸ். நம்ம வந்து பிக்னு ஒரு டேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நார்மல் சைஸோட பெருசாக இருக்கும். நார்மல் சைஸ் இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுதான் வந்து பிக் அப்படின்னு கொடுத்தோம்னா. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணுறோம். இந்த டேக் இஸ் யூஸ்டு, த பிக் டேக் இஸ் யூஸ் டு டிஃபைன் த டெக்ஸ்ட் பிக்கர் இன் சைஸ். சைஸ் வந்து பெருசாக இருக்கும், இதோட தென் நார்மல் சைஸ். நார்மல் சைஸ் இருக்கு இல்லையா, அதை விட வந்து பெருசாக இருக்கும், அதுதான் வந்து பிக். இட் இஸ் ஆஃபன் யூஸ் டு கால் அட்டென்ஷன் ஏ டெக்ஸ்ட்டு. நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து எதெல்லாம் முக்கியமானதோ அதெல்லாம் நீட்டாக வந்து அன்லைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஸ்மால் டேக் அப்படின்னு இருக்கு. ஸ்மால் டேக் அப்படின்னு இந்த டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது நார்மல் சைஸோட சின்னதாக இருக்கும் இல்லையா. ஸ்மால் டேக் இஸ் யூஸ் டு டிஃபைன் த டெக்ஸ்ட் ஸ்மாலர் தேன் கரண்ட் சைஸ். நம்ம வந்து இப்போ என்ன சைஸ் இருக்கோ அதை விட வந்து ஸ்மாலர் சைஸாக, அதை விட வந்து சின்னதாக இருக்கும். கரண்ட் சைஸ்னால் இப்போ இருக்கிற சைஸ் விட சின்னதாக இருக்கும், அது வந்து ஸ்மால் சைஸ். தீஸ் டூ டேக்ஸ் ஆர் கண்டெய்னர் டேக். இது ரெண்டுமே வந்து கண்டெய்னர் டேக். அப்போ பிக் அண்ட் ஸ்மால் ரெண்டுக்குமே வந்து க்ளோசிங் டேக் இருக்கும். கண்டெய்னர் டேக் அப்படின்னா வந்து க்ளோசிங் டேக் இருக்கும், ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் ரெண்டுமே இருக்கும். அதனால அது பேர் வந்து கண்டெய்னர் டேக். இந்த பிக் அண்ட் ஸ்மால் இந்த ரெண்டு டேகுமே என்ன டேகு, கண்டெய்னர் டேகு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. யூசேஜ் ஆஃப் பிக் அண்டு ஸ்மால். ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிஎம்எல், ஃபஸ்ட்டு வந்து என்னது ஹெச்டிஎம்எல். சரி ஓகே, அடுத்து நம்ம எல்லா ப்ரோக்ராம்லையும் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு நம்ம ஒரு டேக் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹெச்டிஎம்எல் அடுத்தது என்னது ஹெட்டு. ஹெட்டுக்குள்ளே நம்ம என்ன தரணும், டைட்டில் தரணும். டைட்டில் என்ன கொடுத்துறாங்க, ஸ்மால் அண்டு பிக் டேக் அப்படின்னு கொடுத்துருமா. ஸ்மால் அண்டு பிக் டேக் ஸ்லாஷ் டைட்டில் ஸ்லாஷ் டைட்டில் ஓகே. அடுத்தது வந்து ஸ்லாஷ் ஹெட்டு, ஹெட்டு கொடுத்தனால ஸ்லாஷ் ஹெட்டு. ஓகே, இது வந்து ஹெட்டிங் செக்ஷன் முடிஞ்சு. அடுத்து பாடி செக்ஷனில் தான் நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு மெசேஜ். பிரேக் பிஆர்னால் பிரேக், அந்த லைன் அதோட முடிஞ்சுருந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்புறம் பிக்குன்னு கொடுத்துட்டு நம்ம என்ன கொடுத்துறாங்க, பிக்குன்னு கொடுத்துட்டு மதுரை கார்ப்பரேஷன் அப்படின்னு கொடுத்துறாங்களா, வெல்கம்ஸ் யூ மதுரை கார்ப்பரேஷன் வெல்கம்ஸ் யூன்னு கொடுத்தாங்க. பிக்கு சும்மா ஸ்லாஷ் பிக், அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிக்கு ஸ்லாஷ் பிக்குன்னு இருக்கா, அப்போ இது கண்டெய்னர் டேக். ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங், இது வந்து ஓப்பனிங் டேகு, அப்போ அதுக்கு ஈக்குவலண்டாக என்ன இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்கா, அதனால் இது பேர் என்ன டேகு, கண்டெய்னர் டேக்னு சொல்கிறோம். பிஆர் அப்படின்னா இந்த லைன் எதோட முடிஞ்சுன்னு அர்த்தம். ஒரு லைன் எதோட முடிஞ்சிருச்சு, மதுரை கார்ப்பரேஷன் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு ஒரு லைன் பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். இது வந்து பிக்குன்னு கொடுத்தனால இது நார்மல் சைஸோட இந்த மதுரை கார்ப்பரேஷன் வெல்கம்ஸ் யூன்னு இருக்கு இல்லையா, இந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் சைஸோட பெருசாக இருக்கும், அதுதான் பிக்கு நம்ம கொடுத்ததுனால. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மால் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ விசிட் அகைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது வந்து ஸ்மால் டேக் கொடுத்துருக்கோமா. அப்போ இந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரண்ட் சைஸோட சின்னதாக இருக்கும், கரண்ட் சைஸோட சின்னதாக இருக்கும். ஸ்லாஷ் பாடி கொடுத்தனால ஸ்லாஷ் பாடி கொடுத்துருக்கோம், ஹச்எம் கொடுத்தனால ஸ்லாஷ் ஹச்எம் கொடுத்துருக்கோம். சரி ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹைலைட்டிங் டெக்ஸ்ட். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹைலைட் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஹைலைட்டிங் டெக்ஸ்ட். முக்கியமான பாயிண்ட்ஸு இம்பார்ட்டண்ட் வேர்டு இதெல்லாமே அது மாதிரி அன்லைன் பண்ணி காமிக்கலாம். ஸோ ஹைலைட்டிங் ஈஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபார்மேட்டிங் ஃபீச்சர்ஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்மேட்டிங் ஃபீச்சர், முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைலைட்டிங் டெக்ஸ்ட். உயர்த்தி காட்டுதல், முக்கியமான குறிப்புகளை நம்ம வந்து நோட் பண்ணி காமிக்கிறது தான் வந்து ஹைலைட்டிங் ஃபீச்சர். இஸ் யூஸ் டு கால் அட்டென்ஷன்ஸ் டு த ரீடர். நம்ம வந்து ரீடர்னால் யார் படிக்கிறாங்களோ அவங்க வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக படிக்கிறதா, முக்கியமான வேர்டெலாம் அங்கங்கே நம்ம வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருப்போம். நம்ம எப்படி புக்கில் வந்து ஹைலைட் பண்ணி எடுத்து நம்ம வந்து முக்கியமான வேர்டிங்லாம் வந்து
ஹைலைட் பண்ணி வச்சுருக்கீங்களா, முக்கியமானதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறோம்லையே, அதுதான் வந்து ஹைலைட்டிங். அப்போ தான் வந்து நம்ம வந்து ரீடர் அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக படிக்கலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து படிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். த மார்க் டேக் இஸ் யூஸ் டு ஹைலைட் த டெக்ஸ்ட் இன் HTML. ஓகே, நம்ம அதுக்கு வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மார்க். மார்க்னு ஒரு டேக் இருக்குது, இது எதுக்காக யூஸ் பண்ணணும்னா ஹைலைட்டிங் த டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு மார்க்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஆல்சோ கண்டெய்னர் டேக், இது வந்து கண்டெய்னர் டேக். இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் இருக்கும். வாட் எவர் த டெக்ஸ்ட் கிவன் பிட்வீன் மார்க் அண்டு ஸ்லாஸ் மார்க், அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் அண்ட் ஸ்லாஸ் மார்க்குள்ளார நம்ம கொடுக்கணும். ஹைலைட்டிங் டெக்ஸ்ட் வில் பி டிஸ்பிளேட் ஆஸ் அஸ் ஹைலைட்டிங் வித் டிஃபால்ட் கலர் வந்து எல்லோ கலர். நம்ம வந்து ஹைலைட் பென் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அப்போ என்ன கலர் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஹைலைட் பென். ஹைலைட் பென் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நோட்டீஸ் போடல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் எடுத்து ஷேட் பண்ணியிருப்பேன், அதுதான் ஹைலைட்டிங் டெக்ஸ்ட். அப்போ அது பார்த்திங்கன்னா அது என்ன கலர் யூஸ் பண்ணோன்னா எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணும், அதுதான் வந்து ஹைலைட்டிங். நம்ம எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி என்ன கலர் யூஸ் பண்ணோம், எல்லோ கலர். எல்லோ கலர் அடித்ததான் நம்ம வந்து கிளியராக, ஏன்னா லெட்டர்ஸ் வந்து பிளாக்கில் இருக்கும். அப்போ நம்ம எல்லோ கலர் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து நீட்டாக அழகாக கிளியராக தெரியும் என்ன அப்படிங்கிறது மெசேஜ் இன்ஃபர்மேஷன். முக்கியமான பாயிண்ட் என்னங்கிறது நம்ம எல்லோ கலரில் ஷேர் பண்ணிட்டு